ஏற்கனவே வந்து நடத்தின திமுக மீட்டிங்ல போலீஸ் பாதுகாப்பான பெண் போலீஸை வந்து இடுப்புல கிள்றது, அவங்ககிட்ட தகாத முறை நடந்தது, தொடையில கை வச்சதெல்லாம் விஷயமா இருந்தது. புகார் கொடுத்துருவா, புகார் மீது சேதாப்பட்ட கேஸ்ல வழக்கு பதிவு செய்திருக்காங்க. சேதாப்பட்ட கோர்ட்ல கேஸ் நடக்குது. தமிழ்நாட்டில் நேற்று மீட்டிங் நடந்த முடிஞ்ச உடனே மறுநாள் கேஸ் வரப்போகுது, கேஸ் ட்ரையல் வரப்போறவங்க இருக்கப்போ மீட்டிங்க்கு என்னென்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பட்ட செயலாளரும் நகர செயலாளரும் இவங்களை போய் மிரட்டுறாங்க. ஏற்கனவே வந்து நடத்தின திமுக மீட்டிங்ல போலீஸ் பாதுகாப்பான பெண் போலீஸை வந்து வன்கொடுமை செய்து அவங்கள வந்து ஈவிட்டீசிங் செய்து அங்கங்கே தொடக்கூட எடுத்து திமுகவுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கு, இன்டெல் பாலிடிக்ஸ். ஒன்று, அவர் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தன்னோட மகனை புரபகடா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ப்ரொமோஷன் பண்றப்போ தன்னோட சார்ந்திருக்க தங்கச்சி பல வகையிலேயே அதுக்கு தான் அவர் செக் வச்சிருக்க. ரியலோன் வாய்ஸ் உறவுகளுக்கு நம்ம ரியலோன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் வெளியாகக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் தாமோதரன் யாதவ் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, வான்புல குறையெல்லாம் இருக்குங்க. நன்றி சார். திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட இந்த 3 வருட ஆட்சியில் அதிகமாக அவங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது. இந்த குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டுருக்கு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ வந்து ஸ்டேஷனில் பூந்து திமுக நிர்வாகிகள் வந்து சில பேர் வந்து பெண் காவலரை வந்து மிரட்டினாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் என்ன சார்? உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி தமிழக அரசு வந்து திமுகவுடைய அரசு வந்த இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து ரவுடிகள் ராஜ்யமே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தை திமுக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்தவர்கள்லாம் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து அரசியல் ரீதியான தாதாக்கள், அதாவது என்னென்னு பார்த்தீங்களா, பெரிய பெரிய லேண்ட் ஓனர்ஸு, லேண்ட் கிராப் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ டெனண்ட்டு இருக்காங்கன்னா டெனண்ட்ஸை பெரிய பெரிய இருப்பாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கோம். இருந்தாலும் ஃபோர்ஸாக மசில் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவரை வச்சு மிரட்டுறது, இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாலையோ போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இவங்க அமைச்சருடைய கண்ட்ரோலாக போயிட்டதுனால ஆஃபீஸர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ இவர் அமைச்சருடைய சிபாசிலையும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினருடைய அவருடைய ஆதரவாளர் இருப்பதனால அவரை வந்து இப்போ இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அடிஷனல் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் ப்ரெஷர் கொடுத்தாக்கிறோம் இப்போ சொன்னாக்கிறோம் அவங்க பெருசாக அதை எடுத்துக்கிறது கிடையாது. ஏன் உயர் அதிகாரியாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு போகிற நிலையில் ஆஃபீஸர்ஸும் கட்டுப்பட்டு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போலீஸ் யூஎஸ்என் ஸ்டேஷனுடைய HSO அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மக்களுடைய பிரதிநிதியாக புகார் கொடுக்குறப்போ இஸ் அ லோக்கல் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் இஸ் HSO ஆஃபீஸர் அவர்கிட்ட தான் அவர் தான் அதை டிசைடிங்காக பண்ணும். ஆனால் அவரே என்னன்னு பண்ணுறாருன்னா இதை வந்து அவர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை, ஒருத்தலை பட்சமாக செயல்படுறாரு, அரசியல் சார்ந்து பேசுகிறாரு, மசில் பவருக்காக மணி அண்ட் மசில் பவருக்கு ஈல்டு ஆகிறாருன்றப்போ இது இப்போ மக்கள் என்ன பண்ணுறோம் உயர் அதிகாரியை போய் பார்க்குறாங்க. இதை உயர் அதிகாரிகள் ஜாயின்ட் கமிஷனர் அடிஷனல் கமிஷனராக போய் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் செல்வாக்கான மக்கள் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸாக போய் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் சொல்லியும் அவங்க வந்து கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சொன்னால் அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் பெருசாக அவர் எடுத்துக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆஃபீஸு சென்னை சிட்டி இருக்கக்கூடியவோ அதர்ஸ் ரூரல் இருக்கவங்க இருந்தாலையும் தமிழ்நாடு போலீஸ் வந்து உயர் டாப் ஆஃபீஸோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கீழே இருக்க லோயர் ஆஃபீஸர்ஸ் பயிடுவோம். சீனியர் ஆஃபீஸர்ஸு நம்ம வந்து இப்போ சபாநாடு நம்ம வந்து சீனியர் ஆஃபீஸ் சொல்கிறப்போ நம்ம கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலருக்கும் அமைச்சர்களுக்கும் இவங்க வந்து வேண்டியவங்களாகி அவங்க வீட்டில் போய் காலையில் சலாம் போடுறதும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்குறதும் இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து உயர் அதிகாரியை மதிக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறபடி சார் வெளியில் வந்து இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது சரிதான், ஆனால் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளேயே வந்து
இதை மாதிரி ஒரு மிரட்டல் நடந்திருக்கு. அதுக்கு தாங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மகளிர்கள் இருக்கக்கூடிய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாங்க. ஆனால் அந்த மீட்டிங் நடக்கிறப்போ அந்த திமுகவுடைய முதலமைச்சருடைய தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க என்ன சொல்கிறாங்க, மகளிர்களுக்காக பாதுகாப்பான நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், மகளிருக்கு வந்து உரிமையை பெற்றுத்தரதுக்காக இருக்கோம், மகளிர் வந்து இப்போ பாதுகாப்பாக இருக்க தான் அந்த அண்ணனுடைய குறிக்கோளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று மீட்டிங் நடந்த முடிஞ்ச உடனே மறுநாள் கேஸ் வரப்போகுது, அன்னைக்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரோ கிளை சென்னை சிட்டியில் நகர தலைவரும் வட்ட செயலாளரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பொண்ணை மிரட்டுறாங்க. என்ன சம்பவத்துக்காக சார் அது ஆடியன்ஸுக்கு தெரியும்? ஏற்கனவே வந்து நடத்தின திமுக மீட்டிங்கில் போலீஸ் பாதுகாப்பான பெண் போலீஸை வந்து வன்கொடுமை செய்து அவங்கள வந்து ஈவிட்டிசிங் செய்து அங்கங்கே தொடக்கூடாது பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழாவில் சம்பவம் அதை ஒட்டி இது வருது. அதுக்காக இடுப்பில் கிள்றது, அவங்ககிட்ட தகாத முறை நடந்தது, தொடையில் கை வச்சதெல்லாம் விஷயமா இருந்தது, புகார் கொடுத்துருவோம், புகார் மீது சேதாப்பட்ட கேஸில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க, சேதாப்பட்ட கோர்ட்டில் கேஸ் நடக்குது, கேஸ் ட்ரையல் வர போகிறப்போ இன்றைக்கி என்னென்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வட்ட செயலாளரும் நகர செயலாளரும் போய் ஒன்றிய இவங்களை போய் மிரட்டுறாங்க. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அதுவும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இன்னைக்கு வழக்கு போய் விசாரணைக்கு வருது, வந்து சாட்சி சொல்லக்கூடாது, கூடாது விட்னஸ் சாட்சியெல்லாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் இஸ் அ மசில் பவரை வச்சு மிரட்டுறாங்க. ஆனால் அந்த ஸ்டேஷனுடைய HSO இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஃபோன் பண்ணி பேசுகிறார், அதை கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்க, அது பெருசாக வழக்க வேணாம் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாதாரண மனுஷனுக்கும் அதே பிரச்சனை தான், செல்வாக்கான மனுஷனுக்கும் அப்படி தான். சும்மா ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புருஷவாகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு செல்வந்தர் மார்வாடி சமுதாயத்தை சேர்ந்தவர் பேருக்கு ஒரு சொல்லலாம் ஜெயின் காமராஜ்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டருக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமானவர், அவருடன் படித்தவர்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க ஒருத்தரை கூட அவர் இன்றைக்கி ராயப்பட்டா போலீஸ் ஸ்டேஷனில் சம்பந்தமேல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அவர் வந்து ஒரு சும்மாவே ஒரு சமூகம் அமைச்சு போலீஸ் ஒருத்தருடைய யாரோ ஒன்றா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அதில் சமூகம்னு சொல்லி இந்த வீடு கடை காலி பண்ணாமல் இது காலி பண்ண மாட்டேங்கிற அது காலி பண்ணிட்டு ஈஸா போலீஸ் ஆஃப் ஸ்டேஷன்லேயே ஒரு நோட்டீஸ் அமைச்சு மிரட்டுறாங்க. செல்வாக்கு மிக்க இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற மூத்த அமைச்சருடைய நெருங்கிய நண்பரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருடைய பள்ளி தோழரும் கல்வி காலேஜில் ஒன்றா படித்தவர் இன்ஜினியரிங் முடித்தவரும் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவரும் ஒரு ஜெயின் காமராஜ்ன்றவரை கூட இன்றைக்கி ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனில் இஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ் மிரட்டுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா காசு தான் எல்லாமே. இந்த குற்றச்சாட்டு சார் திமுக மீது இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற பிரச்சனை திமுக ஆட்சிக்கு வந்தாலே வந்து இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் மகன் ஒரு பவர் செட்டார், அவரோட மருமகன் ஒரு பவர் செட்டார், அவருடைய சிஸ்டர்ஸ் ஒரு பவர் செட்டார், அது தாண்டி மதுரை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு பவர் செட்டார் ஒரு மூத்த அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. அமைச்சரோட சிஎம்மோட குடும்பத்தோட சேர்ந்தவர்களே பவர் பெரிய செட்டார். அதுக்கடுத்து நான் மூத்த அமைச்சர்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா மகளிரனுக்கு அவங்க விடியல் மீட்டிங் நடத்தினாங்க, அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சரும் வந்த அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரோட மனைவியோட காலில் போய் விழுந்துட்டு போகிறாங்க, அவருடைய சிஸ்டரோட காலிலையும் விழுந்துட்டு போகிறாங்க. அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது கேட்டால் திராவிட கலாச்சாரன்றாங்க. ஆனால் திராவிட கலாச்சாரத்தில் இந்த மாதிரி அதிமுகவுடைய இருந்த அம்மாவுடைய முதலமைச்சராக இருக்கப்போ காலில் அமைச்சரை விழுந்தப்போ இவங்க சொன்னாங்க காலில் விழுந்தீங்க தவந்து வந்தீங்க உருண்டு வந்தீங்கன்றாங்க. இங்கேயும் அதே கலாச்சாரம் தான் நடந்துட்டுருக்கு, இது மாற்றுக்கருத்து மாற்றுறது இல்லையே. இதுதான் ஒரு புறம் காவல் நிலையத்திலேயே போயிட்டு ஒரு பெண் அதிகாரிய காவல் அதிகாரியை மிரட்டுறது நடக்குது, இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை மாநாட்டை கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க.
இந்த முரணை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? என்ன காரணம் இந்த நேரத்தில் இந்த மாநாடு நடத்துகிறாங்க? இல்லை, அவங்க வந்து என்னன்னு கிடையாது, இது ஒரு வாய்ப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் இருக்கு, இன்டெல் பாலிடிக்ஸ். ஒன்று, அவர் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தன்னோட மகனை புரபகடா பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறப்போ தன்னோட சார்ந்திருக்க தங்கச்சி பல வகையிலேயே அதுக்கு தான் அவர் செக் வச்சுருக்க. பார்லிமெண்ட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரும் அது தான் வச்சுருக்கக்கூடிய நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர் டிஆர் பாலு தான் வச்சு அவங்க மூணு எல்லா வச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் கனிமொழியை முன்னிறுத்தலைன்னா, ஏற்கனவே இருக்க டெல்லி பவர் சென்டர் கையில் கொண்டு போயிடுச்சுன்னா கட்சி உடச்சி நம்மளா ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. எந்த காரணத்துக்கும் நம்ம பிள்ளையை தர வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கரே ஒரு காரணத்தினால இன்றைக்கி அவர் வந்து டிஆர் பாலை வச்சு எல்லா விஷயத்தையும் அரசியலில் வராமல் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க டெல்லி அரசியலில். ஆனால் டெல்லி அரசியல்லையும் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறது 100%. அதுதான் திமுக வந்து எந்த காரணத்து கொண்டும் கனிமொழி ஒரு பவர் சென்டர் உருவாக்கிவிடக்கூடாது, அதனால தான் டிஆர் பாலையையும் ஜெகத் ரட்சகனையும் பேக்கப் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா ஒரு இருக்கக்கூடிய எல்லா எம்பிஎஸும் கூப்பிட்டு மகளிர் அணி நம்ம இப்போ துணை பொதுச்செயலாக இருக்கப்போ இதை வச்சு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், நாடாளுமன்றத்தில் இருந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையாளத்தை உருவாக்கணுன்றதுக்காக திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளே இன்றைக்கி கனிமொழி வந்து ஒரு விஷயத்தை பண்ணி இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த மகளிர் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லோரும் பேச வச்சுருக்காங்க. அதில் அது வந்து அவங்களும் அவங்கள தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது தான். இதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு இருக்குது. ஏன்னா உளவுத்துறை டோட்டலி ஃபெயில்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மணல் மாஃபியா, மணல் கொள்ளை, கனிம உலகம் ஒரு பக்கம் கல்லை பாறை உடைக்கிறது, கிரானைட்டை பாறையெல்லாம் உடச்சி எழுத்து எடுத்து அது ஒரு பக்கம் கொள்ளை, எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் யாரும் இல்லை சொல் மிரட்டுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அந்த சட்ட ஒழுங்குக்குள்ளே அடங்கும். அதுதான் சொல்கிறோம், தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தொழில் பண்ணக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய இன்றைக்கி நாட்டுடைய வரும் கௌரவமும் நம்ம தமிழ்நாடு அரசு முன்னேற்றத்துக்கு பெரிய காட்டக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் தொழில் பண்ணக்கூடிய பண்ணிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி பயப்படுறான். எதுக்காக பயப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, வழிப்பறி. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கொண்டு போகிற பணத்தையும் பொருளையும் வழிமறித்து இப்போ ரேபரி பண்ணுறான். ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா ரேபரியுமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி கன்னியாகுமரி, சேலம், ஈரோடு, தருமபுரி எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கக்கூடிய ஹைவே ரேபரி எல்லாமே பெரிய பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி பல கோடி ரேபரி இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை இனி வரைக்கும் ஒரு குற்றவாளியும் கைது பண்ணவே கிடையாது. இன்றைக்கி செயின் மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளி மாநிலத்தில் இருக்கவங்க தமிழகத்தில் வந்து தொழில் பண்ணணும் வர பண்ணுன்றப்போ பயம் இருக்கமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும் சார். இந்த விஷயத்தில் சார், திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது முக்கியமாக பெண்கள் குறித்த விஷயத்தில் கனிமொழி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மதுவிலக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், கட்சிக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதற்குமே அவங்க வந்து வாய் திறக்கிறதே கிடையாது. அது ஏன் ஒன்று வாய் திறக்க கூடாத சூழ்நிலையில் கட்சிக்குள்ளேயே வச்சுருக்காங்களா, இல்லை நம்ம இதை பற்றி பேச வேணாம், நமக்கு அரசியல் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்களா? இல்லை, முழுக்க முழுக்க கனிமொழி தன்னுடைய அரசியலுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய அரசியல் வாரிசாதான் அவர் அந்த இருந்தாங்க. கருணாநிதியுடைய முழுக்க முழுக்க பேக்கப் பேக் போனாக இருந்து அவரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இதை வந்து அது வந்து குடும்பத்துக்குள்ள அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் வந்து அவர் வந்து அதை வந்து பொறுத்து கொண்டு இருந்தார். இன்னைக்கு வந்து இது கஞ்ச கிடைச்ச வாய்ப்பை அவர் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. தன்னோட மகனோ தன்னோட பேர பிள்ளைங்களோ வரணும், எந்த கணத்தை தன்னோட தங்கச்சி வந்துடக்கூடாது அப்படின்ற அரசியல் ரீதியாகவும் அவர் ரொம்ப விழிப்பாக இருக்கார். அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற எதிர்க்கட்சியாக இருக்கப்போ இன்றைக்கி வந்து நிறைய விதவைகள் இருக்காங்க, மதுவால் பல குடும்பம் அழிஞ்சிருக்கு, இன்றைக்கி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மதுவே இன்றைக்கி பில்லு இல்லாமல் நிறைய கடையில் ஓடிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மது ஆலையும் இன்றைக்கி திமுக அரசோடு சேர்ந்தது, அதனால் அவங்க எதுவும் வாய் திறக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய அரசு இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும்
பதவி உயர தராங்க, அது பண்ணி தரேன், இது பர்மனன்ட் பண்ணுறேன், டெய்லி வேஜஸ்லாம் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி கர்ப்பமாக இருக்க பொண்ணும் இன்றைக்கி பல குழந்தையோட கை குழந்தையோட இருக்கவங்களெல்லாம் கொடூரமான முறையில் காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்ணி இழுத்து இந்த அந்த ஒன்றாவரத்தில் இருந்து ட்ரஸ்ட் ஏற்பட்டு ரெண்டு பேர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவரும் அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு ட்ரஸ்ட்டால் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. பல குடும்பங்களை நினைக்கிறாங்க, அரசு அதாவது டீச்சர்ஸ்களும் நர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து கொரோனா டைமில் ரொம்ப ரொம்ப தன்னைத்தானே உருக்கி டெம்பரவரி எம்ப்ளாயீஸை எடுத்து செலக்டேட் பண்ணி இன்றைக்கி மருத்துவ கவுன்சில் மூலமாக எடுத்து அன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா நர்ஸுகளையும் ரொம்ப ரொம்ப காவல்துறையை வச்சு ரொம்ப அடக்குமுறையாக பண்ணி அந்த காணொலியை எல்லாருமே பார்த்தோம் சார். இதில் எனக்கு என்ன கேள்வினா, இதற்கு வந்து கனிமொழி அவர்கள் வந்து வாய் திறக்கலை, அவங்க வந்து தானாக விரும்பி இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்களா, இல்லை கட்சியிலேருந்து அழுத்தம் இருக்கும் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு அழுத்தம் இருக்கு? இல்லை, அரசு ஆளுங்கட்சி அவங்களுடைய கட்சி அவர் அண்ணனை முதலமைச்சராக இருக்காரு, அதே நேரத்தில் தனக்கு அவருக்கு உள்ள ரெண்டு பேருக்கு அண்ணனுக்கும் தங்கச்சி அரசியல் ரீதியே விரோதங்கள் இருக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு, தன்னை அடையாளப்படுத்தி விடாம நடத்துறாங்களான்றாங்க. அமைச்சர்களுடைய சில இன்னைக்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கீதா ஜீவனும் சரி, அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சரி, இவங்களோட தொடர்புல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கா. முன்னாடி வந்து கனிமொழி மத்திய சிறையில் இருக்கப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கேயே தவம் இருந்தாங்க, அப்புறம் ஜெகத் ரச்சன் அங்கேயே இருந்து அந்த அவங்களுக்கு தேவையான விஷயத்துல இருந்து பேஸ்ட்லேருந்து அவருடைய எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கினாரு. இன்னைக்கு அவங்க எல்லாருமே விலகி இருக்காங்க. எல்லாரும் யாரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அண்ணனுடைய ஃபாலோவர்ஸாக மாறிட்டாங்க, அவங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாமே ஒரு நெருங்கி இருந்தால் ஆபத்து அப்படின்னு தன்னோட பதவிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. தங்கையோட நெருங்கி இருந்தோம்னா தன்னோட பதவிக்கு தன் அமைச்சருக்கும் ஆபத்து தான் நம்மளை பிடிக்காம போயிடும். உண்மையான விஷயம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு இருக்கிறதுனால அவங்க விடியாத அரசில் இந்த விடியாத திமுக அரசால் மக்கள் பல வகையில் துன்பப்பட்டு இருக்காங்க. சாதி ரீதியாக பிரச்சனை, இன்றைக்கி ஸ்கூல் இன்றைக்கி வந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர் நியரஸ்ட் இருக்கக்கூடிய வில்லேஜில் இன்றைக்கி டேங்கில் மனம் கறந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஒரு அக்யூஸ்டுக்கும் பண்ணலை, ஃபிக்ஸ் பண்ணவும் இல்லை, அது விஷயமா தொடர்பு காவல்துறை செயலிழந்து போயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனா சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் கூட வேலூர் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அதில் இந்த மாதிரி பண்ணாங்க. சாதி ரீதியான பிரச்சனை எல்லா பக்கம் ஓடுது. திருநெல்வேலி எடுத்துங்க, சாதி ரீதியான தினியும் கொலை இது நடக்குது. நாமக்கல் ஒரு கிட்டத்தட்ட 3 மாதமாக ஜெயக்கு பெரிய சாதி ரீதியான கலவரம் பெரிய விஷயம் சொல்லு. இதெல்லாம் வந்து பேசொல்லக்கூடிய இடம் ரொம்ப விஷயம். அதை எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு காவேரின்னு ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பெருசாகவும் இவங்க தன்னை மறைக்கிறது சட்ட ஒழுங்கை மறைக்கிறதுக்காக காவேரி. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து கனிம வளங்களும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தினை தினை கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உளவுத்துறை வாய் கட்டி மௌனமாக இருக்காங்க. ஏன்னா இதில் எல்லாருக்கும் தமிழக அரசுக்கு இன்றைக்கி மத்திய அரசு இத்தனை வகையான இன்கம் டேக்ஸு இடி எல்லாம் எடுத்து ரைட் பண்ணுறது காரணம் அவங்க வாங்கின நாடாளுமன்ற எலெக்ஷனில் கனிம வளங்களை வச்சு தான் பண்ணுறாங்கன்றதுனால உலகத்திலே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத இன்றைக்கி எல்லா பாலாத்துலேயும் எல்லா ஆத்து மணலை வந்து இன்றைக்கி வந்து ட்ரோன் கேமரா மூலயமா வச்சு அனலைஸ் பண்ணுறோம். அப்போது எவ்வளோ குறைகள் எவ்வளோ கொலை நடந்திருக்குன்னு இருக்குது. இதனால தான் தமிழகத்தில் ஆளாளுக்கு பண்ணுறாங்க. இதில் தான் என்னென்னா மாஃபியா கேங்கு போடுது. இந்த மாஃபியாவில் தான் ஆளாளுக்கு என்ன பண்ணுறான், ஒரு அமைச்சரும் தனக்கு பின்னாடி ஒரு ரவுடிஸை உருவாக்கி மணல் கொள்ளை கனிம வளம் கொள்ளை லேண்ட் கிராப்பிங் இடத்த அரசு இடத்த வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சொல்லி அரசு இடத்த மணக்கிறது பட்டா வாங்கிறது இதில் ஒரு பெருச கூட்டணி இருக்கக்கூடிய சில கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட இந்த மாதிரி ஃபுல்லாக முழுக்க முழுக்க ரவுடிஸாக கட்சிகளாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை சார், இதற்கெல்லாம் முதல்வர் அவர்கள் வந்து நிர்வாகம் சரியாக நடத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? தமிழக முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத்துக்குள் இருக்கக்கூடிய காவல்துறையை கட்டுக்கோப்பா வச்சிருந்தா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் சில தாதாக்களை வச்சுக்கணும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பக்கம் இப்போ விடுதலை சக்தி ஒரு பக்கம் ஒரு நான் வேல்முருகன் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியும் சரி அவங்களாம் யாருக்குமே கண்ட்ரோலாக இருக்காங்க. இன்றைக்கி வேல்முருகன் என்ன பண்ணுறாரு, கடலூரில் இருக்கக்கூடிய சிப்காட் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்ட் ஃபேக்ட்ரி ஓனர்ஸஸ்லாம் மிரட்டுறாங்க, இன்றைக்கி நிர்வாகத்தை மிரட்டுறாங்க, பல வகையில் அவர் பண்ணுறாரு. ஏன்னா
தன்னோட கட்சியை வளர்க்கறதுக்கு நிதி வேணுன்றதுனால தன்னோட தொகுதிக்குட்பட்ட இடத்துல தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விடுதலை சக்தி தன இது நாடாளுமன்ற இடத்துல நமக்கு இது வந்து அரசியலுடைய நம்ம எதிர்காலம், அதனால் வந்து நம்மளுக்கு நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு உறுப்பினர் போய் ஆகணும் அப்படின்றதுனால இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அவங்களும் பெரிய பெரிய ஆட்களை மிரட்டி பண்ணிக்கிறாங்க. அது அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக குண்டர்கள், அரசியல் ஜாதி ரீதியான மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் இன்றைக்கி தொழில் பண்ண முடியல. இன்றைக்கி இப்போ இன்றைக்கி பல கொள்ளை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையத்திலையும் சாதி ரீதியான தலைவர்களிட முதுகெலும்பாக இருக்காங்க. மீண்டும் ஒரு மக்கள் பிரச்சனையில் சந்தித்து கண்டிப்பாக பேசுவோம் சார். நன்றி. வாய்ப்படுத்தப்பட்டு மகத்தான நன்றி. மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுடைய சேவை மகத்தான நன்றி. நன்றி சார். வணக்கம்.